அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சருமத்தில் இந்த ஐந்து மாற்றங்கள் இருக்கிறதா? நீரிழிவு நோயின் அபாயமாக கூட இருக்கலாம், கவனம் தேவை. நீரிழிவு நோய் மிக வேகமாக உலகம் முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு நீண்டகால நோய். அதாவது இந்த நோய் ஒரே நாளில் அல்லது ஒரே வாரத்தில் உங்கள் உடலில் வந்து சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மோசமான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் உழைப்பு இல்லாத காரணத்தால் வருகிறது. இந்த நீரிழிவு நோய் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களை பாதித்து வருகிறது. சர்வதேச நீரிழிவு சம்மேளனம் உலக அளவில் சுமார் 42.5 கோடி மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்ற புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இது 2045 ஆண்டிற்குள் 62.9 கோடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தற்பொழுது சுமார் 50 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் உள்ளனர். இது 2030 ஆண்டில் 79.4 மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த அறிக்கை சொல்கிறது. நீரிழிவு நோய் மிக அமைதியாக நம்மை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலில் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற உள்ளுறுப்புகள் மீதும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அமைப்பு, தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான உடல் அமைப்பு, கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி செய்யும் பீட்டா செல்களை தாக்கி அழிக்கும் பொழுது டைப் 1 நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. டைப் 2 நீரிழிவு வாழ்க்கை முறை காரணிகள், மரபணுக்கள் உட்பட பல காரணங்களால் ஏற்படுகிறது. அதிக எடை, உடல் பருமன் மற்றும் உடல் செயல்பாடு இல்லாமல் இருப்பது, அதாவது உடலுக்கு தேவையான அளவு உழைப்பை கொடுக்காமல் இருப்பது நீரிழிவு நோயை உடலில் ஏற்படுத்துகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு பிரச்சனை பெரும்பாலும் பிரசவத்திற்கு பிறகு மாறிவிடும் என சொல்லப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் மருந்துகள் மற்றும் ஹார்மோன் மாற்றங்களும் நீரிழிவு நோயை ஏற்படுத்துகிறது. நீரிழிவு நோய் ஒரு அமைதியான கொலையாளி என சொல்லப்படுகிறது. ஆனால் இது இயற்கையாக நம்முடைய உடலில் பல எச்சரிக்கை சமிஞ்சைகளை அனுப்புகிறது. அவற்றை நாம் உடனடியாக தெரிந்து கொண்டு மருத்துவரை சந்தித்து பரிசோதனைகள் செய்து இரத்த சர்க்கரை அளவை சரிபார்த்து சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமாக நீரிழிவு நோய் உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களுடைய தோலில் பிரச்சனைகள் ஏற்படுமாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதால் சருமம் வறண்டு அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நீரிழிவு நோய் உங்கள் உடலில் இருந்தால் இந்த அறிகுறிகள் ஏற்படலாம். தோலில் மஞ்சள், சிவப்பு அல்லது கருப்பு திட்டுக்கள் தோன்றுதல். ஆரம்பத்தில் உங்கள் தோலில் மஞ்சள், சிவப்பு அல்லது கருப்பு திட்டுக்கள் தோன்றும். இது சில நேரங்களில் பரு போல தோற்றமளிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த புடைப்புகள் கடினமாக தொடங்கி தோலில் வீங்கிய திட்டுக்களாக மாறத் தொடங்கும். இப்படி மாறக்கூடிய தோலின் இந்த பகுதிகள் மிகவும் பளபளப்பாக இருக்கும். இந்த இடத்தை தொடும் பொழுது அதிக வலி இருக்கும். மேலும் இந்த இடங்களில் அரிப்பும் ஏற்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம். 2. தடிமனான தோல் திட்டுக்கள். இந்த வகை திட்டுக்கள் உங்களுடைய கழுத்தில் ஏற்படலாம். அது மட்டுமல்லாமல் அக்குள் இடுப்பு, இப்படி ஒரு சில இடங்களில் தோல் தடித்து கருத்து திட்டாக காணப்படும். இரத்தத்தில் அதிகப்படியான இன்சுலின் இருப்பதற்கான அறிகுறியாகும் இது. இந்த நிலை அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த அறிகுறி பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகளிடம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த பரிசோதனைகள் மேற்கொள்வது அவசியம். கொப்புளங்கள். பெரிய கொப்புளங்கள் மற்றும் சிறு சிறு கொப்புளங்கள் கூட்டமாக கை மற்றும் கால்களில் தோன்றக்கூடும். இந்த கொப்புளங்கள் உப்பி நீர் நிறைந்த திரவத்தால் நிறைந்து காணப்படும். கடுமையான தீக்காயத்திற்கு பிறகு ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வலியை தரக்கூடிய கொப்புளங்கள் போல இது தோன்றும். இது புல்லோசிஸ் டயபெட்டிக் கோரம் அல்லது டயபெட்டிக் புல்லே என அழைக்கப்படுகிறது. பொதுவாக இது கால்களில் ஏற்படும். நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய இந்த கொப்புளங்கள் வலிமிகுந்ததாக இருக்காது. ஆனால் அதை கவனிக்காமல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இப்படிப்பட்ட கொப்புளங்கள் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு தகுந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நீரிழிவு கொப்புளங்கள் பெரும்பாலும் பல ஆண்டுகளாக நீரிழிவு நோய்க்கு மருந்து எடுக்காமல் அல்லது நீரிழிவு நோய் இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் பரிசோதனைகள் மேற்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இந்த கொப்புளங்கள் வந்தால் கவனமாக இருக்க வேண்டும். உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். குணமடைய நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய காயங்கள். நீண்டகாலமாக உடலில் இருக்கக்கூடிய உயர் இரத்த சர்க்கரை அளவு இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு பாதிப்பிற்கு வழிவகுக்கும். இப்படி பாதிப்படைந்து மோசமாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் மற்றும் சேதமடைந்த நரம்புகள் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை குணமாக்குவதை தாமதப்படுத்தும். உங்கள் உடலில் காயங்கள் அல்லது புண்கள் ஏற்பட்டு அது குணமடைய நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டால் நீரிழிவு நோயின் தாக்கமாக கூட இருக்கலாம். அதனால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்வது அவசியம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒழுங்காக செயலாற்றுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. திறந்த புண்கள் மற்றும் காயங்கள் இருந்தாலும் தவறாமல் அதை பரிசோதிப்பதை வழக்கமாக கொள்ள வேண்டும்.
கண் இமைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மஞ்சள் செதில் திட்டுக்கள். எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு அல்லது இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு அதிகரிக்கும் பொழுது கண்களை சுற்றிலும் மஞ்சள் திட்டுக்கள் ஏற்படும். அதிக அளவிலான நீரிழிவு நோயின் தாக்கம் சாந்தலாஸ்மா எனப்படக்கூடிய இந்த நிலையை ஏற்படுத்தும். அதாவது கண்களின் ஓரங்களில் இப்படிப்பட்ட திட்டுக்களை ஏற்படுத்தும். நீங்கள் நீரிழிவு நோய் பரிசோதனை மேற்கொள்ளாமல் இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனை உங்கள் கண்களில் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை கலந்தாலோசித்து தகுந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்கான மருத்துவத்தை தொடங்குவது அவசியம். நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை மிக வேகமாக உங்களுடைய இதயத்தை தாக்க தொடங்கும். அதனால் மிக விரைவாக இதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுபோல உங்களுடைய கைவிரல்கள் மற்றும் கால்விரல்களில் இருக்கக்கூடிய தோல் தடித்து கடினமாக மாறும். விரல்கள் தடித்து மோசமாக காணப்படும். இப்படி உங்களுடைய கைவிரல்கள் மற்றும் கால்விரல்களில் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். இப்படி கைவிரல்கள் மற்றும் கால்விரல்கள் தடித்து கடினமாக மாறுவது நீரிழிவு நோய் அபாயத்தை குறிப்பதாக கூட இருக்கலாம். இந்த அறிகுறிகள் எல்லாம் நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் மட்டுமல்ல, வேறு பல நோய்களுக்கும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏற்படும். உங்களுடைய உடலில் எங்காவது வித்தியாசமான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டால் அது தொடர்ந்து நாள்கணக்காக இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து அது என்ன உடல் பிரச்சனை என தெரிந்து கொண்டு அதற்கான மருந்துகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து ஆரம்ப நிலையிலேயே எளிதில் வெளியே வரலாம். தொடர்ந்து இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் கடைசி நேரத்தில் மிகவும் சிக்கலான ஒன்றாக மாறிவிடும். பணவிரயம் மட்டுமின்றி உங்களுடைய உடலும் மிக மோசமான நிலையை அடையும். ஆகையால் உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் அதற்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு அது என்ன பிரச்சனை என தெரிந்து கொண்டு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளும் பொழுது ஆரம்பத்திலேயே உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தி விடலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.